வேலைவாய்ப்பு தகவல்களையும் வேலைக்கான வழிகாட்டு தொடர்ந்து பக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வல்லார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப ஜாலியான டாப்பிக்கும் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூமிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த தான் நாம் இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ க்ரூமிங், இந்த க்ரூமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விதமான க்ரூமிங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சொசைட்டிக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரோ உள்ளே போகிறீங்கன்னா அந்த சொசைட்டிக்குள்ளே உங்களை மதிக்கத்துக்குரிய ஒரு விஷயத்தை தான் இந்த க்ரூமிங்லேருந்து நாங்கள் கொண்டு வரோம். ஸோ அப்படின்னா இந்த சொசைட்டி நம்மளை மதிக்க நம்ம எப்பயும் போல தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்றைக்கி ஒரு வில்லனாக இருக்கட்டும் ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி கேட்டகரிஸ் இருக்குது, அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ அந்த வில்லனாக எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஹீரோவாக எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஒரு அழுக்கு சட்டை போட்டு ரொம்ப கரட்டை முரடாக இருந்தால் அவனை வில்லன் பார்க்குறோம். இதே ஒரு நல்ல ஒரு ஆளாக இருந்து அவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தானா அவனை நம்ம ஹீரோன்னு பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஸோ இது எங்கேருந்து வருது, அந்த க்ரூமிங்லேருந்து தான் வருது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம இப்போ இன்டர்வியூஸில் போகிறதா இருக்கட்டும், ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் இருக்கட்டும், வேறு ஒரு ஷாப்பிங் நம்ம போகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்கள் க்ரூமிங் ரொம்ப முக்கியமானதாக இருக்கட்டும் இருக்கும். ஸோ இந்த க்ரூமிங் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதுதான் உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களாகவும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ சின்ன விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஹேர் கட்டிங்கிலிருந்து ஒரு காதில் ஸ்ட்ரெட் போடுறது, நெக்ஸ்ட்டு ஒரு செயின்ஸ் போடுறது, செயின்ஸ் போடுறது, ஒரு கையில் கயிறு இருக்கட்டும் காப்பாக இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒரு நார்மல் ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு ஆஃப் அண்ட் நம்ம அடித்து விட்றதாரு அந்தமாரி இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஷர்ட்ஸ், ஒரு இன்டர்வியூ போகிறப்ப பர்சன் ஒரு ஃபார்முலா போனீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கே நீங்களே ஜஸ்ட் மிரர் முன்னாடி நின்று பாருங்கள். ஒரு ஃபார்முலா இருந்தால் நம்ம எப்படி இருக்கிறோம், இதுவே நம்ம ஒரு செக் ஷர்ட் போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நம்ம ஒரு கேஷுவலாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ உங்களுக்கு எந்த விதமாக உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஆஃபீஸ் போகல நம்ம ஃபார்முலா போகணுமா கேஷுவலாக போகணுமான்னு ஜஸ்ட் ஒரு மிரர் மிரர் நின்று பாருங்கள், உங்களுக்கு என்னன்னு தோணுது பாருங்கள். உங்களுக்கே ஃபார்முலா போகணும் தான் தோணும், ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் டக்கின் பண்ணி போகிறதுலேருந்து ஒரு பெல்ட்டு அதுக்கேற்ற மாரி பெல்ட்டு, ஒரு ஷர்ட்டாக இருந்தால் லைட் கலர் ஷர்ட், பேண்ட்டாக இருந்தால் டார்க் கலர் பேண்ட்டு, ஸோ அந்தமாரி காஸ்ட்யூம்ஸை நம்ம வேவ் பண்ணிட்டு போகிற மாரி இருக்கும். ஒரு லேடிஸாக இருந்தால் ரொம்ப அதிகமாக ஜுவல்ஸ் போட்டு காலில் கொலுசு போட்டு ஹீல்ஸ் போட்டு இதேமாரிலாம் போவாங்க இன்டர்வியூ போகல. ஒரு இன்டர்வியூ போகல அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூக்குனா நம்ம பேசிக்காக எப்படி போவோம், ஒரு பர்சனலாக சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூ நம்ம உள்ளே போகிறோன்னா அந்த இன்டர்வியூக்கு தேவையானது உங்களோட ரெசியூம்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. உங்களை ஃபேஸில் போட்டிருக்க மேக்கப்பாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்க ஜுவல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கம்மி பண்ணுங்க, மேக்கப்பை ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜெல்ஸ் நார்மல் ஜெல்ஸ் போட்டுட்டு காலில் கொலுசு இல்லாமல் ஹை ஹீல்ஸ் போடாமல் ஒரு இன்டர்வியூக்கு போனால் என்ன மாதிரி நம்ம போவோம், ஒரு சுடிஸ் போட்டு அழகாக நீட்டாக எப்படி போவோமோ அந்தமாரி போங்க. பாய்ஸ் வந்தால் ஃபார்மல் ஷர்ட்ஸ் போட்டு அழகாக க்ளீன் ஷேவ் பண்ணாமல் ஓரளவுக்கு, சில இப்போ இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியர்டு வச்சுட்டும் போகிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு இன்டர்வியூக்கு போகல ஒரு க்ளீன் ஷேவோட அழகாக ஹேர் கட் பண்ணிக்கிட்டு அழகாக நீங்கள் உள்ள நீட்னஸாக உள்ளே போனீங்கன்னா அந்தளவுக்கு உங்களை இன்டர்வியூ ஒரு கம்பெனிக்கு போகல நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி வேணால் ஒர்க் பண்ணலாம், அந்த இடத்துல ஏற்ற மாரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளை சொசைட்டி பார்க்குறது தாங்க முக்கியமாக. இந்த சொசைட்டி பார்க்குறது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பான் இவன் ஆள் அப்படின்னா நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டான். இவன் உங்களை ஆள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து உங்ககிட்ட வந்து பேசுகிறதாவே முக்கியமாக இருக்குது. ரொம்ப ஒரு அழுக்கான ஒரு ஷர்ட்டு நீங்கள் குளிக்கிறதாகட்டும், சில பேர் குளிக்காமலே இருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கி குளிக்க பிடிக்கலப்பா அப்படின்ட்டு சொல்கிறதும் இருக்காங்க, பல்லு விளக்காமலும் இருப்பாங்க, கிட்ட வந்து அந்த ஸ்மெல் அடிக்கிறதும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்தமாரி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம க்ரூமிங்குள்ளே இருந்து தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயங்களாக தான் நாங்கள் இதில் எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் உள்ளே போகிறதா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் சென்டர் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா நார்மலாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட்ஸ் போட்டு ஒரு ஷாப்பிங் சென்டர் போட்டிங்கன்னா அங்கே உங்களை யாரும் மதிக்க போகிறது கிடையாது. வாங்கப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதே ஒரு நீட்னஸாக ஒரு அழகாக ஒரு ஷர்ட்ஸ் போட்டு பேண்ட்ஸ் போட்டு உள்ளே நீங்கள் போய் பாருங்கள், அந்த இடத்துல வாங்க சார் வெல்கம் சார் அப்படி தான் உங்களை அட்மைர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் உங்கள் எல்லாமே மாற வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ நம்மளை மாற்றிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒன்று கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க்ரூமிங்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு எல்லாமே நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான், இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நீங்கள் கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே கட் பண்ணி நம்ம அதிகமாக கொண்டு வரப்போ நம்ம வெளிப்பாடு வெளி தோற்றங்கள் அதிகமாக நம்மளுக்கு இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம என்ன தான் முரட்டத்தன்மையாக இருந்தாலும் வெளியே நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் நம்ம ஆளையே மாற்ற போகிறது. ஸோ இதுதான் சொசைட்டியில் உங்களை வந்து எல்லாருமே மதிக்கத்தக்க ஒரு இடமாகவும் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக இருக்கட்டும் அவனுக்குள்ளே ஒரு
முரட்டுத்தனம் இருக்கும். ஆனால் அவன் அழகாக நீட்டாக ஒரு ஃபாரின் வில்லனாக இருந்தானா, அவன் அழகாக நீட்டாக ட்ரெஸ் போட்டு வந்தானா, அவனை பார்க்க ஓகேடா ஆள் சூப்பராக இருக்காண்டா அப்படி, இவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிக்கடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் இருக்குது. ஸோ அந்த இதே நம்ம லோக்கல் வில்லன் வில்லேஜ் வில்லனாக இருந்தால், அவன் ஒரு கைலி கட்டிக்கிட்டு ஒரு கரடு மூடான தாடி வச்சுக்கிட்டு உள்ளே வந்தானா, அவனை பார்த்து என்னடா இவன் இப்படி இருக்கிறான், இவன் வில்லனுக்கான இதே இருக்குது ஒரு மாசாக இருக்கான் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஒரு ஃபாரினுக்கும் இருக்கும் இருக்க லோக்கல் தான் நம்ம இந்த க்ரூமிங்கில் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே உங்களை நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் தான் நாங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் இதெல்லாமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர உங்களோட பிஹேவியர் சென்ஸாக இருக்கட்டும், உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு இடமா தான் இந்த க்ரூமிங்கில் ஸ்டார்டிங் ஆகுது. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.